இங்கே இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் கூட இந்துக்களை திருடர் என்று சொன்னார், இந்து என்றாலே திருடர் என்று சொன்னார். புதிய விளக்கமும் அதே காங்கிரஸ் கட்சி பல முறை காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களையும் இந்துக்கள் சம்பிரதாயங்களையும் தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்திருப்பதை நாம் அறிவோம். அயோத்தி ராமர் கோயிலுக்கே நாங்கள் சென்று வணங்கக்கூடாது, யாருமே போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர்கள் அயோத்தி கோயிலை பற்றி பேசுவதற்கு நடிப்பது. இதே சிவபெருமான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயோ இந்திய ஜனநாயகம் போச்சு பேசக்கூடிய ராகுல் காந்தியை இன்றைக்கு இந்தியா ஒரு வேடிக்கை மனிதராக பார்த்துக்கொண்டு ஒரு காமெடியா பார்த்து இந்துக்கள் பற்றிய வெறுப்பை அந்த கோபத்தை அந்த குரோதத்தை ஏன் இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கிறார்? இந்தியாவில் இருக்க இந்துக்கள் எல்லாம் கலவரத்தை தூண்டக்கூடியவர் ராகுல் காந்தி சொல்றாரா? அதுதான் உண்மையா? ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவர் கேவலப்படுத்துகிற பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்க பிரதமருக்கு இருக்குல்ல. எனக்கு இந்த வருவாய் வருது, இதை வச்சுதான் நான் 1000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு காரணமா பயன்படுத்துறதுக்கு அரசாங்கத்திற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நினைச்சுதான் தலைவர் சொல்லியிருப்பார். நம்ம நாட்டிலேயே ஒரு அண்டப்புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொய்யை பேசிவிட்டு பொய்யான தகவலை சொல்லிவிட்டு அதை பின்வாங்குவது மன்னிப்பு கோருவது ஒரு மனிதருக்கு வாடிக்கையாகிவிட்டது. அது நம்ம ராகுல் காந்தி அவர் எப்பவுமே அபாண்டமா பழி சுமத்துறது, அதற்கு பிறகு பின்வாங்க. இதற்காக உச்ச நீதிமன்றத்தில் கூட அவர் சில முறை மன்னிப்புகள் கேட்டிருக்காரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஜனாதிபதி அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திற்காக பேச வேண்டியவர் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த காரியங்களை ஜனாதிபதி உரையின் மீது இந்த கருத்துக்களுக்கு இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் செய்தால் மக்களுக்கு நல்லது என்று ஒரு எதிர்கட்சி தலைவராக, அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி ஐயா வாஜ்பாய் அவர்கள், ஐயா அத்வானி அவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள், திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் இருந்து அலங்கரித்த அந்த அவையை ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஏதோ மேடையிலே கேலி கிண்டலோடு பேசுவதைப் போல அந்த பக்கம் திரும்புவது இந்த பக்கம் திரும்புவது, அரசியலமைப்பு சட்டப்படி சபாநாயகரை பார்த்து பேச வேண்டும், சபாநாயகருக்கு முதுவை காட்டி கொண்டு பேசுவது, எல்லோரையும் பார்த்து அவர் பெருமிதம் கொள்கிற வகையிலே ஒரு சுய விளம்பரத்திற்காக இதையெல்லாம் செய்வது, பார்த்தீர்களா நான் பேசுகிறேன் என்று ஒவ்வொருவரையும் பார்ப்பதெல்லாம் வேடிக்கையாக ஒரு கேலிக்கூத்தாக, அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட அவர் பெற தகுதி இல்லாதவரைத்தான் நேற்று காட்டியிருக்கிறது. இந்துக்களை பற்றி குறை சொல்வது, இங்கே இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் கூட இந்துக்களை திருடர் என்று சொன்னார், இந்து என்றாலே திருடர் என்று சொன்னார். புதிய விளக்கமும் அதே காங்கிரஸ் கட்சி பல முறை காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களையும் இந்துக்கள் சம்பிரதாயங்களையும் தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்திருப்பதை நாம் அறிவோம். அயோத்தி ராமர் கோயிலுக்கே நாங்கள் சென்று வணங்கக்கூடாது, யாருமே போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர்கள் அயோத்தி கோயிலை பற்றி பேசுவதற்கு நடிப்பது, சிவபெருமான் அவருடைய படத்தை காட்டி பேசுவது, எந்த பிளக்கார்ட்ஸையும் எந்த படங்களையும் உள்ளே எடுத்துட்டு போகக்கூடாது என்ற நிலையில ஒரு சிவபெருமான் படத்தை எடுத்து அவர் காட்டுறார். இதே சிவபெருமான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயோ இந்திய ஜனநாயகம் போச்சு, இங்க வந்து மதவாத அரசியல் நடக்குதுன்னு கூக்குரல் போடக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இதை வைத்து பேசுகிறார். ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருடர்கள், வன்முறையாளர்கள், உண்மைக்கு மாறானவர்கள், வெறுப்பை தூண்டுபவர்கள் என்று பேசுகிறார். பிரதமர் உட்பட எல்லோரும் எழுந்து அதை கண்டித்த பிறகு நான் அவர்களை சொல்லவில்லை, இந்துக்களை சொல்லவில்லை, இப்படி சொன்னேன், பாஜகவை சொன்னேன் என்று குழப்புகிறார். அக்னிவீர திட்டத்தில் உயிரிழந்த அந்த நமது வீரர்களுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை என்று சொல்வது, ஒரு பொய்யை சொல்லி விடுவது, அதற்கு பிறகு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களிடம் அவர்கள் மறைந்தால் 1 கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்ற உடனே அதை ஒத்துக்கொண்டு பேசாமல் அடுத்த சப்ஜெக்டுக்கு போவது, எம்எஸ்பியின் பயனை விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை என்று சொல்வது, அதை உடனே சவுகான் அவர்கள் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பிறகு அதை விட்டு விடுவது. பாரத பிரதமர் இந்த முறை 3வது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் கையெழுத்து 9.6 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடியை விடுவித்ததுதான் முதல் கையெழுத்து. ராகுல் காந்திக்கு தெரியும், ஆனா திட்டமிட்ட ஒரு பொய்யை பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே, அதை விட்டு விடுவது. இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு பொய்யை சொல்வது, அதற்கு விளக்கம் கேட்டவுடன் ஓகே அதை விட்டுறேன் இப்படி பேசுறது, சபாநாயகரை கிண்டல் பண்றது, என்கிட்ட வந்து நிமிர்ந்து நின்று கை கொடுத்தீங்க, அவர்கிட்ட லேசா தலை குனிஞ்சு கை கொடுத்தீங்க, அவர் அழகா சொன்னார். வயதில் முதியவர்களை நாம் பாதம் தொட்டு கும்பிடுவது கூட நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு அவர் தெளிவா சொன்னார். அதுக்கு ஒரு கேலி கிண்டல். இப்படி ஒரு சபையை அநாகரிகமாக செய்தவர், அயோத்தியில் கோயில் கட்ட இடம் கொடுத்தவர்களும் அனாதையாக விட்டுட்டோம்னு பொய் சொல்றது. ஆனா உத்தரப்பிரதேச அரசு 4,752 கோடி ரூபாய், 1,700க்கும் மேற்பட்ட அந்த ஷாப் ஓனர்ஸுக்கு 4,752 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கிற புள்ளி விவரம் தெரிஞ்ச பிறகு அதை விட்டுறது. இன்னும் அந்த ஷாப் கீப்பர்ஸுக்கெல்லாம் தனியாக ரீலொகேஷன் வேற இடங்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்கிறதையும் தகவல் சொன்ன பிறகு விட்டுறது. இப்படி அடுக்கடுக்காக மைக் ஆஃப் பண்றாங்க, மைக்கு சுவிட்சே என் பக்கத்துல இல்லை, எப்படி ஆஃப் பண்ணு கேட்கிறார். அவர் கொடுத்த டைத்தை மீறி பேசுனா அப்படி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில குற்றங்கான்கிற வகையில
பேசக்கூடிய ராகுல் காந்தியை இன்றைக்கு இந்தியா ஒரு வேடிக்கை மனிதராக பார்த்துக்கொண்டு ஒரு காமெடியெல்லாம் பார்த்துட்டு இவர் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தான் 8,500 ரூபா போடுவோம்னு சொன்னாரா, கட்டாக்கட் கட்டாக்கட் கட்டாக்கட்னு கை வீசினார். ஜூலை 1 தேதி 8,500 ரூபா வரும்னு சொன்னாரே, வந்துருச்சா பெண்களுக்கு? ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லல, வரும், நான் அனுப்புவேன், நான் கொடுப்பேன், செஞ்சாரா? இப்படி உண்மைக்கு புறம்பான ராகுல் காந்தி அவர்கள் பேசியது மாபெரும் தவறு. இன்றைக்கு புதிய தகவல், அவர் பேசிய இந்துக்கள் பற்றி கூறியது, இந்துனாலே அவங்களுக்கு ஒரு குரோதம், ஒரு வெறுப்பு. எல்லா சமுதாயங்களையும் பற்றி அவங்க இன்றைக்கு பேசுறதே கிடையாது. இந்துக்கள் பற்றிய வெறுப்பை, அந்த கோபத்தை, அந்த குரோதத்தை ஏன் இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அரசியல் லாபத்திற்காக இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிகிறது. ஏறத்தாழ 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்து மக்கள், 120 கோடி இந்து மக்கள் இன்றைக்கு வேதனையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியினுடைய பேச்சை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். மேற்கொண்டு அவர் பேசிய தீவிரமான அக்னிவீரர்களை பற்றி பேசியது, இந்துக்களை பற்றி பேசியதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் செய்தி வந்திருக்கிறது. எனவே ராகுல் காந்தி அவர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து இந்து விரோத செயல்களில், இந்து மக்களை புண்படுத்துகிற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை தமிழக பாஜகவும் கண்டிக்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். என்ன உண்மையா பையலா, இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் மோசமானவங்கிற உண்மைன்னு சொல்றாரா அவரு? இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் வெறுப்பை தூண்டக்கூடியவர்னு சொல்றாரா? இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் கலவரத்தை தூண்டக்கூடியவர்னு ராகுல் காந்தி சொல்றாரா? அதுதான் உண்மையா? அவருடைய எண்ணம் தான் வெளிப்படுதாங்க. ஒரு மனிதனுடைய மனசுல என்ன இருக்குன்னு அவர் பேசும் போதே தெரிஞ்சிருது. எல்லாருடைய பேச்சிலையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லாம் சக மனிதர்கள். ஒரு மனிதன் எப்படி பேசுறா, எந்த நோக்கத்துல பேசுறா நமக்கு தெரியாதா? ராகுல் காந்தி பேசியது உண்மைனா ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்து மக்களும் அவரை மன்னிக்க மாட்டாங்க. வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. சம்பந்தப்பட்ட துறையினர், அக்னிவீர், ராணுவ இது செயல்முறைகளை பத்தி பேசும்போது ராஜ்நாத் சிங் பேசுறாரு, விவசாயத்தை பேசும்போது சவுகான் பேசுறாங்க. அந்தந்த துறை சார்ந்தவர்கள் பேசுவது பொய் பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அதுக்கு பதில் சொன்னா பதில் இல்ல இல்ல, ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்லை, நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம். 292 நீங்க வெறும் 145, 203 எல்லாம் வச்சுட்டீங்க ஆட்சி நடத்தல காங்கிரஸ் கட்சி முழுமையாக. அப்புறம் இது எப்படி ஸ்ட்ராங்? அதெல்லாம் ஆட்சி நடத்தும் போது நம்மளை விட 100 இடங்களை கம்மியா வச்சுட்டு ஆட்சி நடத்தும் போது இப்ப ஆட்சி நடத்துறது எந்த பயமோ பதட்டமோ கிடையாது. உண்மையான மனசுள்ளவங்களுக்கு பொய் பேசும்போது கோபம் வரதான். பொய்ய வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிங்க, நாளைக்கு இன்னைக்கு 4 மணிக்கு பாரத பிரதமர் பதில் சொல்வார் அப்படின்னு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. அக்னிவீரர்கள் உயிரிழந்தா கை விட்டுறீங்களா? இல்ல 1 கோடி ரூபா கொடுக்கறதோ அது சபையில உண்மையை உடனே பதிய வைக்க வேண்டியது நம்ம அமைச்சருடைய பொறுப்பு இல்லையா? இது எப்படி நம்ம பார்த்தோம்னு சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவர் கேவலப்படுத்துகிற பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்க பிரதமருக்கு இருக்குல்ல. நம்ம நாட்டினுடைய முதல் தலைவர் அவர் பிரதமர், அந்த தலைவருக்கு அந்த அவையில வந்து இப்படி பேசுற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய எண்ணம் அவருக்கு ஏற்படத்தாலும் செய்யும். அது எப்படி உடனே அவர் கேட்டுட்டார், உடனே பதில் சொல்றாரு? சட்டமன்ற அதானுங்க. இங்க நயினா நாகேந்திரன் அவர்கள் கேள்வி கேட்டா முதலமைச்சர் பதில் சொல்றாருல, வானதி அம்மா கேள்வி கேட்டா பதில் சொல்றாருல, உடனே பாட்டத்துல முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லலாம்னு சொல்றீங்களா? சில கட்சிகள் வெளியிட பண்ண பிறகு வெளியிட பண்ண கட்சிகளை பத்தி பேசுறாங்கல்ல. செங்கோலை பத்தி பேசியதுக்கு திமுக எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழர்களுடைய பெருமை அங்கே நிலநாட்டப்பட்டிருக்க கூட இந்த தமிழுக்காகவே வாழ்றவன் நடிக்கிற இந்த கூட்டத்துக்கு அதை கண்டிக்கிற ஒரு இது இல்லையே. தமிழகத்தினுடைய மரபு கலாச்சாரம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற டிஆர் பால் உட்பட கனிமொழி உட்பட பேசியிருக்கணும்ல. எல்லா சந்தர்ப்பவாத அரசியலுக்காக இவங்க வேடிக்கை பார்த்து பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில் தாக்குதலுக்கு கூட எழுந்து பதில் சொல்ல, ஒட்டுமொத்த இந்து மக்களை 120 கோடி இந்து மக்களை குறை சொல்லும் போது அவர் தானா எழுந்து பதில் சொல்றார். இது நியாயம் இல்லை, அநியாயம், அதுல தப்பு. அங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு தலைவர்கள் பேசுவது, பதில் சொல்வது, கேள்வி கேட்பது, விவாதம் செய்வது சபையில நடைமுறை தானே. ஆனா நம்ம பதில் சொல்ற பல நேரத்துல இவங்க பாராளுமன்றத்தை விட்டு எல்லாரும் ஓடி இருக்காங்க. ஏற்கனவே கடந்த கால வரலாறு கூட இருக்கு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாங்க வாங்க எல்லாம் இருங்க, எங்க போறீங்க, பதில கேட்டுட்டு போங்கன்னு சொன்ன மாதிரி அடிக்கடி நீ இந்த சபையை நடத்த விடக்கூடாது, பேச விட்டா இப்படி பொய்யா பேசணும், பொய் பேசின பிறகு பதில் சொன்னா ஓகே அப்படியா சரின்ட்டு போயிடணும். என்னங்க அநியாயம் இது?
பாராளுமன்றத்தை வந்து பொய்யான தகவலை சொல்றது, தவறு செய்யறது, ஒட்டுமொத்த இந்திய மக்கள் முன்னாடி தவறு செய்யறதுக்கு தானுங்க அது அர்த்தம். மிக கண்மையா கண்டிக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு, நீங்க அப்படிலாம் கற்பனைக்கெல்லாம் போயிடாதீங்க. வெறும் ரெண்டு எம்பியை வச்சு பாராளுமன்றத்தில் செயல்பட்டதுதான் பாஜக. படிப்படியா 2, 80, 180 இப்படி நம்ம கூட்டிட்டு தான் போயிருக்கோம். எல்லா எதிர்ப்புகள் எங்கிருந்து வந்தாலும் சரி, அந்த எதிர்ப்புகள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகள் இருந்து வந்தாலும் சரி, அந்த எதிர்ப்புகளை சந்திக்கிற சக்தி பாஜகவுக்கு இருக்கு. அவையில வந்து சந்திக்காம நம்ம போனோங்கிற விஷயமே கிடையாது. எதிர்கட்சிகள் செயல்படுறதை நாங்கள் விரும்புகிறோம். கேள்வி கேட்கட்டும், நியாயமான முறையில் கேட்கட்டும், உண்மையான கேள்விகளை கேட்கட்டும், சபைக்கு பொய்யான தகவலை சொல்லாமல் இருக்கட்டும், அதுதாங்க எதிர்பார்ப்பு. பாஜகவும் புதுசாக இன்னைக்கு வந்து சபையில் ஆட்சியில் உட்காந்துட்டு ஐயோ எதிர்கட்சி என்ன கேட்பாங்கன்னு பயப்படுற கட்சி கிடையாது. அதுவும் ராகுல் காந்தி பாண்டி பொய் சொல்றவர்களுக்காக பயப்படுற கட்சி கிடையாது. மணிப்பூர் விவகாரத்தில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு, மோடியும் போகலாம் அமித்ஷாவும் போகலாம். அமித்ஷா போய் இருந்தாங்க, அங்கேயே தங்கியிருந்து எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணாங்க. ரெண்டு சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட ஒரு வீடியோ வைரல் வந்திருக்கு, ஒரு இந்து பெண்ணை சுற்றி நின்று எத்தனை பேர் அந்த பெண்ணை ஒரு மானபங்கப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கன்னோட பின்னா வச்ச கட்டையில் அடிக்கிறாங்க. நீ பார்த்துட்டு தானே இருக்கீங்க. மறுபடியும் பெரிய தலைவர்கள் போகும்போது இன்னும் அங்கே கொந்தளிப்பு அதிகமாகி விடக்கூடாது என்று கூட நினைக்கலாம். அது நிர்வாகம் பார்க்குறவங்களுக்கு தெரியல. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி மேடைகளில் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அதுதான் இப்போவும் பேசுகிறீங்க. பணமதிப்பு இழப்பை பற்றி அவர் பேசுகிறாரு, கடவுளை வந்துச்சா கடவுள் சொன்னாரான்னு. பணமதிப்பு இழப்பை முதல்ல இந்தியாவில் கொண்டு வர முயற்சி பண்ணதாரு காங்கிரஸ் கட்சிங்க. ஜிஎஸ்டியை கொண்டு வர முயற்சி பண்ணதாரு காங்கிரஸ் கட்சிங்க. நீட்டை கொண்டு வர முயற்சி பண்ணதாரு காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிங்க. உங்களால் செயல்பட முடியலை, அது செயல்படுறதுக்கு சக்தி கிடையாது. நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு உங்களுக்கு அக்கறை கிடையாது. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் வாரிசுகள் நல்லா இருக்கணும், உங்கள் கட்சி நல்லா இருக்கணும், அரசியல் லாபத்துக்காக செயல்படுறதுனால தான் நல்ல திட்டங்களை எல்லாரும் கிடப்புல போட்டீங்க. இன்னைக்கு பிரதமர் மக்களுக்காக வாழ்கிற பிரதமர்னால இதை செயல்படுத்துகிறாரு. அந்த அம்மா மேலூர்லேருந்து வந்து நம்மளை ஏதாவது செஞ்சிடணும்னு பயந்து கும்பிட்றாரா? ஒரு மரியாதைங்க, மரியாதைங்கிறது மனசில் வரணும், நடிப்பில் வராது. மனசில் மரியாதை தான் நம்மளும் நீங்களும் சரி, நானும் சரி, இங்கே இருக்க எல்லோரும் சரி, அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை இருக்கும், அது உணர்வில் வர்றது. அதை கூட நீ கேள்வி கிண்டல் பண்ணுறது இதான் ஜனாதிபதி உரையில் நன்றி தெரிவிக்கிற விஷயம். பாரத பிரதமருக்கே தலை குனிஞ்சிங்க, என்னையை மட்டும் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உலகத்தில்? உங்க வக்கர புத்தியை நீங்க காட்டுறீங்க, இதுதான் ராகுல் காந்தியினுடைய வக்கர புத்தி. அது பார்த்துட்டு தான் இருக்கீங்க. போக போக இன்னைக்கோட முடிய போகுது, இது தொடர்ந்து தான் இருக்கும். எதிர்கட்சிகள் எல்லுக்கு பதில் சொல்லாம நம்ம என்னைக்குமே இருந்தது இல்லை. இன்னைக்கு யூபியில ஒருத்தருக்குமே பணம் கொடுக்கல, எல்லாத்தையும் அம்மன்னு விட்டீங்க. 4,752 கோடி கொடுத்துருக்குன்னு ரெக்கார்ட் பூர்வமாக காட்டுறாங்க 1,700 வியாபாரிகளுக்கு. அது நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப போய் சொல்லிட்டு போயிடலாங்க. பதில் சொல்லும் போது ஆமா நான் சொன்னது தப்புன்னு என்னைக்கு விளக்கம் சொல்றாரு? சுப்ரீம் கோர்ட்ல பல விஷயங்களை மன்னிப்பு கேட்ட வரைக்கும் என்னைக்கு விளக்கம் சொன்னதே இல்லை, சொன்ன போய் பண்ணுதான். இல்லை, நாங்கள் மட்டும் இல்லை, எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சிபிஐ விசாரணை எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் இந்த சாராய விற்பனை என்பது அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஆதரவோடு தான் நடக்கிறது என்பது எல்லா கட்சியும் அங்கே தெரிவிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை கேட்டால் ஏன் கேட்குறாங்க? உள்ளூர் காவல்துறையே சாராயம் விற்க அனுமதி அளிச்சுட்டு அதை கண்டு காணாமல் இருந்துட்டு ஐயோ தெரியாது அப்படின்னு பிரச்சனை வந்த பிறகு பேரலை தள்ளி விடுறது, பானையை உடைக்கிறது, இது சினிமா காட்சி போல அவ்வப்போது பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த தவறு செய்ய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறையினரே இந்த விஷயத்த, கலாச்சார விஷயத்த விசாரணை பண்ணா எப்படி உண்மை வரும்? ஏங்க 64 பேர் செத்துருக்காங்க, ஏற்கனவே 20 பேர் செத்துருக்காங்க. ஒரு இடத்துல செத்த பிறகு தமிழ்நாடு பூரா போய் ஊரில் ஒழிக்கிறோம், பானையை உடைக்கிறோம்னு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு சிபிஐ விசாரணை கேட்கறது நியாயமா இல்லையா? ஏனென்று கேட்டால் அது நடக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அங்க இருக்கிற காவல்துறை. காவல்துறைக்கு பக்கத்துலதான் அந்த கருணாபுரம் எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது காவல்துறைக்காக ஒதுக்கப்பட்ட ஏரியா. அங்கிருந்த மக்களை வெளியேற்ற முடியல அந்த நேரத்துல. அதுக்கு பிறகு அங்க சாராயம் உற்பத்தி பண்ணி விற்கிற இடமா மாறிடுச்சு அந்த நகரத்துக்கு, நாமக்கல் பகுதிக்கு, கள்ளக்குறிச்சி பகுதிக்கு. அந்த மாவட்டம் பூரா இருக்கிறவங்களாம் அங்க வந்து சப்ளை பண்ற அளவுக்கு ஒரு மாற்றமான இடமா காவல்துறை ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே பாதுகாப்பா வேலை பார்க்கறாங்களா? அப்புறம் எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும்? அதுக்குதான் சிபிஐ விசாரணை கேட்கிறோம். சிபிஐ விசாரணை கேட்கறது என்பது பாஜகவுடைய உள்நோக்கமாக அல்ல. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதான் மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படும், கள்ளச்சாராயம் குடிச்சு இனிமேலும் சாகக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் பாஜக கேட்குது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், அதுக்கு ஒரு வழி தலைவர் சொன்னார். படிப்படியாக தான் மதுவை ஒழிக்க முடியும். இதே முதலமைச்சர் நீங்க கேட்குறீங்களா, கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை வச்சுட்டு கருப்பு கொடியை வச்சுட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, நீங்க என்னைக்காவது திருப்பி கேட்குறீங்களா? நீங்க இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே முதலமைச்சர் அவர்களை எப்போ மூட போறீங்க? அவர் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வரிசையா பேசுறாங்க டாஸ்மாகோட தீமைகள் மூடுவது. இன்னைக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையில சரக்கு போதை ஏற மாட்டேதுன்னு சொல்லி குடிக்கிறான்னு அமைச்சர் துறைமுகர்கள் சொல்றது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடானது. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு டாஸ்மாக் கடைகள்ல இருந்து ஏற்படுற தீங்க மக்களுக்கு விளக்காம டெட்ரா பாக்கெட்ல போட்டு கொடுக்கலாமான்னு திட்டமிடுறது என்ன பாவ செயல்? ஏன் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாகணும், ஸ்பிரிட் கலந்த ஆல்கஹால் கலந்த விஸ்கி பிராந்திய குடிச்சு சாகணும். ஆனால் பனை தென்னை விவசாயிகள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள், கல்லை இறக்கி விற்க அனுமதி கொடுங்கன்னு. அதை மட்டும் தடுக்கணும். இது என்ன ஒரு ஒரு மாற்ற உள்நோக்கம் இல்லையா? அதுல கிராம பொருளாதாரம் மேம்படும். கள்ளச்சாராயத்தை குடிச்சு அழியிறவங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதையா ஒரு ஆரோக்கியமான பானம் கிடைக்கும். அதுல உடலுக்கு கேடு விளைவிக்கிற எந்த நச்சு பொருளும் கிடையாது. ஒரு ஒரு தென்னையில வந்து ஒரு பனையில வந்து பாலை சீவி கல் இறக்குனா அந்த இறக்கின பிறகு அந்த தென்னையும் பனையும் செழிப்பா குலை தள்ளும், செழிப்பா பாலை விடும். இது ஒரு உண்மை, இது பல பேருக்கு தெரியுமா தெரியாதோ. கல் இறக்கின பிறகு அந்த அந்த தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் அந்த தொழிலாளி ஏறி ஏறி இறங்கும் போது அந்த மரம் செழிப்பா வளருங்கிற உண்மை கூட இதுல இருக்கு. இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல தென்னை விவசாயிகள் கல் இறக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. கிராம பொருளாதாரம் மேம்படும். தொழிலாளி விவசாயி எல்லாரும் ஒரு லிட்டர் கல் 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்டு சொந்த வேலையை பார்த்துட்டு வயிறு கிடாம கிட்னி கிடாம கல்லீரல் கிடாம வீட்டுக்கு போய் சேருவாங்க. இதை தடுக்கிற அரசாங்கம் என்ன சதி திட்டத்தோட நீங்க கல்லை தடை பண்ணி விஸ்கி பிராந்திய விக்கிறீங்க? இதுதான் எங்க தலைவர் அண்ணாமலை கேட்கிறாரு. மரத்தில் இருக்கிற கல்லை இறக்கி விற்கிற உரிமை விவசாயிகளுக்கு இருக்கு. நீங்க அதை வந்து ஒரு ஏலம் போட்டு, அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் ஒரு இடத்துல ஏலம் போட்டு பூந்தமல்லியில ஒரு கல்லு கடை 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டு அந்த 2 கோடி ரூபாய் அரசுக்கு அந்த வருமானம் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த 2 கோடிக்கு வியாபாரம் பண்ணி லாபம் பண்ற அந்த கடைக்காரங்களுக்கு வேற நோக்கம் இருக்கும். ஆனா விவசாயிகள் கல்ல இருக்க இடத்துல தோப்புல வித்துக்குங்க அப்படின்னு ஒரு சின்ன லைசன்ஸ் மட்டும் வாங்கிக்கன்னு அனுமதி கொடுத்தா கலப்பட கல்லு பிரச்சனை எதுவுமே அங்க வராது. அவங்க அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு தோப்புல கல்லு கிடைக்கும், அதை ஈஸியா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நீங்க இளநீ இறக்கி விற்கிறாங்க, இளநீ எங்கேயுமே விற்க கூடாது, சென்னை மவுண்ட் ரோட்ல மட்டும்தான் விற்கணும்னா பிரச்சனை வரும். இது அப்படி கிடையாது. கிராம பொருளாதார சார்ந்த பிரச்சனை, உடலுக்கு ஆரோக்கியமான பிரச்சனை, இயற்கையான ஒரு தென்னம் பால் பணம் பால் தான் அதை சொல்லுவோம். அதுக்கு தடையா இருக்கிற நீங்க ஸ்பிரிட் ஆல்கஹாலை கலந்து குடிக்கிற விஸ்கி பிராந்திய வித்துட்டு இருக்கீங்க. 45,000 கோடிக்கு வித்துட்டோம் பெருமை. 30,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 45,000 கோடி மக்கள் பாக்கெட்டில் பிடுங்குறீங்க. குடிக்கிற எண்ணிக்கை அதிகமாக போச்சா, இல்லை நீங்கள் ரேட்டை கூட்டினதுனால அதிக வருமானம் வந்துச்சா? மக்கள்கிட்ட தமிழக மக்கள்கிட்ட 45,300 கோடியை பிடிக்கிட்டோம்ல, இது எவ்வளோ பெரிய கொடுமை. இதை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் கிடையாது. அவர் கருப்பு சட்டை போட்டு போறான்னதை மறந்துட்டாரு. அதுதான் நாங்கள் கேட்குறோம், படிப்படியாக குறைக்கிற நீங்கள் எப்போ குறைக்க போறீங்க? குறைக்க வழி இல்லை. இதை குறைக்காத மட்டும் இல்லை, விற்பனையும் கூட்டணும், கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கிராம மக்கள் மடைமாற்றம் செய்வதற்கு கள்ள இருக்கிற அனுமதி கொடுக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
அப்ப என்ன முதலமைச்சரோட நோக்கம் என்ன? அடுத்த 40,000 கோடிய இன்னும் 2 வருஷத்துல 58,000 கோடிய உயர்த்தணுமா? தமிழ்நாடு மக்களுடைய பொருளாதாரம் 58,000 கோடிய பிடுங்கணுமா? இதான் உங்க திட்டமா? பிடுங்கினது மட்டும் இல்ல, அவன் கல்லீரலை கெடுத்து கிட்னியை கெடுத்து குடும்ப சுகத்தை அனுபவிக்க விடாம பிள்ளைகளை தெருவில் விட்டு அவனை பாழாக்கணுமா? இதான் முதலமைச்சரோட நோக்கமா லட்சியமா? இதைத்தான் கண்டிக்கிறோம். மாநில தலைவரே சொல்லுவான், அதெல்லாம் எந்த வித அந்த டிஸ்கஷன். தலைவர் போறாங்கிற செய்தி இருக்கு. அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 3 வாரம் 4 வாரம் போயிருக்காங்க. இந்த வட்டம் கூடுதலாக போறாங்க. இந்தியாவிலே 12 பேர் தேர்வு பெற்றதில் எங்கள் தலைவர் ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் போறது எங்களுக்கெல்லாம் பெருமையான விஷயம். பெயர் மட்டும்தான் பிரச்சனையா? பெயர் வந்து முதல்ல அவர் குற்றம் சாட்டுங்க. பல்வேறு திட்டங்களுக்கு இந்தியில பெயர் இருக்கு. தேசிய அளவில் ஒரு இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு வைக்கிறோம், அது இந்தியில் தான் தேசிய ஆரோக்கிய திட்டம்னு அப்புறம் நாங்கள் மாற்றிக்கிறோம் தமிழில். இன்றைக்கு இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 28 மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. 28 மொழிகளில் அப்போ தலைப்புக்கும் தமிழ் மொழியில் வரும், கன்னடத்தில் வரும், மலையாளத்தில் வரும். அதுக்குள்ளே ஏதோ அவசரப்பட்டு இதில் புகார் செய்யக்கூடியவர்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன நன்மை இருக்குது அதை மட்டும் பாருங்கள். எல்லா விதமான பாதுகாப்பும் அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கை நீண்ட காலம் இழுக்க முடியாது, 2 முறைக்கு மேலே ஒத்தி வைக்க முடியாது தீர்ப்பை. 45 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். மிகப்பெரிய குற்றங்கள்லாம் 90 நாளில் தாக்கல் செய்யணும். நீங்கள் வந்து ஒரு பெரிய உங்கள் வீட்டில் கொள்ளையடிச்சுட்டான், நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க, இங்கே கொள்ளையடிச்சிடன்னா ஊரில் வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல, எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது எங்கள் ஏரியா அங்கே போய் கேளு, இது இங்கே கிடையாது நீ அங்கே போய் கேளு அப்படின்னு எத்தனை மக்களை நம்ம மாற்றி அனுப்பிச்சிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் பல புகார்களில். இன்றைக்கி அது கூட கிடையாது, எந்த ஊரில் தவறு நடந்தாலும் எங்கே வேணாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வாய்ப்பு மக்களுக்கு உருவாகிருக்கு. சார்ஜிட் போடுறதுக்கு 4 வருஷம் எழுத்துட்டு இருப்பீங்க, இன்றைக்கி 45 நாள் 90 நாளில் சார்ஜிட் போடணுங்கிறது எவ்வளோ பெரிய நன்மை பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இன்றைக்கி எஃப்ஐஆர் பட்டியலில் உடனே டிஜிட்டலில் நீ போடு, அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பை வெளியிடு, இதெல்லாம் எவ்வளவு நன்மை நமக்கு நடந்திருக்கு அதை பார்க்கணுமே ஒழிய பெயர். இன்றைக்கு வந்துங்க இந்தியில் பெயர் இருக்கு பல்வேறு திட்டங்களுக்கு. ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இந்தியில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 7 லட்சம் வீடு கிடச்சிருக்கு. நீங்கள் பெயர் வச்சதுனால வீடு கட்ட மாட்டேன், வீடு வாங்க மாட்டேன் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது நம்ம என்ன சொல்கிறோம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு மாற்றிக்கிறோம். இதெல்லாம் செய்ய முடியும். இது நீங்கள் 28 மொழியில் மொழிமாற்றம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கவலை? பொறுத்துருங்களேன், ஏதோ ஒன்று குறை சொல்லணும். இந்தியா முழுவதும் எல்லா காவல் நிலையங்கள்லையும் நேற்று விளக்கப்பட சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் அந்த சட்டங்களை பற்றி பெயர்களை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே செய்யலை, அதில் அக்கறையே இல்லை தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏறத்தாலும் 2000 ஸ்டேஷனுக்கு மேலே எந்த வேலையும் செய்யலை. மகளிருக்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் பாலியல் துன்புறுத்தலுக்கு கூட்டு பலாத்காரத்துக்கு ஆளானா 10 ஆண்டு கால தண்டனை. எவ்வளவு அற்புதமான திட்டம்லாம் அதில் வந்திருக்கு. இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு தமிழக போலீஸ் அதில் அக்கறை இல்லாமல் எந்த ஸ்டேட்ஸ்லையும் இதுக்குள்ள விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தாம பொதுமக்களுக்கு செய்யாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 5.6 லட்சம் போலீஸாருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் தன்னார்வலர்கள் அதில் பயின்றுருக்குறாங்க. ஒரு பக்கம் ஒரு வழக்கறிஞர் குழு அதை எதிர்த்து பேசுறாங்க, இன்னொரு வழக்கறிஞர்கள் இடிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. சார் நீங்க பெயரை பார்க்காதீங்க சார், வந்தே பாரத் ட்ரெயின் வந்தே பாரத் இந்தியில இருக்கு, ஆனால் திருநெல்வேலிக்கு 6 மணி நேரத்தில் போகுதுன்னா அதை மட்டும் தானே பார்க்கணுமே. மக்களுக்கு இது வசதியாக இருக்கா? பேர் வந்தே பாரத்தில் ஏற மாட்டேன்னு சொன்னால் என்னங்க நியாயம்? அதே மாதிரி காவேரி எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், பல்லவன் எக்ஸ்பிரஸ் அதுவும் வச்சுட்டு தானே இருக்கும். இதுக்கெல்லாம் தமிழில் சீக்கிரம் எல்லா பேரும் வரும். நம்ம இன்னைக்கு குஜராத்லேயும் பீகார்லேயும் பொறியியல் கல்லூரிக்கு மொத்தமாக அவங்க இந்தி மொழியில் பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டா, சாரி பீகாரில் நம்ம கொண்டு வந்திருக்கோமா பொறியியல் பாடத்திட்டத்தை மொத்தம் தமிழில் கொண்டு வந்திருக்கோமா? சார் இன்னைக்கு இதில் தமிழில் வந்தால் தானே சார் நாளைக்கு எல்லா மாநிலத்திலையும் வழக்காடு மொழி மொத்தமாக அந்தந்த மாநிலத்துக்கு வரும்? ஏன் ஆங்கிலேயர் சொல்கிறதையே வச்சுக்கிட்டு இருக்கணுமா? சென்னை ராஜ்யம்ன்றது தமிழ்நாடா மாற்றலையா? அதெல்லாம் ஏமாத்துறீங்க, வெள்ளக்காரன் வச்சுட்டு போயிட்டான் சென்னை ராஜ்யம் சொல்லிட்டு இருக்க முடியும்?
அதெல்லாம் தவறான பொய் பிரச்சாரங்க. இயலாமைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து பிரச்சாரத்தில் அவர் பேசியிருக்கலாம், நான் இன்னும் அதை பார்க்கல. அங்கே இருக்கிற அதிமுகவினர் பாமகவினர் இணைந்து வேலை பார்த்த காலமெல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து தன்னுடைய இயலாமையை காட்டியிருக்கிறது. அதுதான் இயலாமை. இன்றைக்கு இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணுவாங்க, அமைச்சர்கள்லாம் பொய்யான தவறான சட்டப்பிரதும் புறமான நடவடிக்கை ஈடுபடுவாங்க, அதனால நாங்கள் வேண்டான்னு ஒதுங்கிறோன்னு இன்றைக்கி அதிமுக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஈரோடில் மட்டும் அவங்க போட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற அதிமுகவினர் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம், தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பல்வேறு அமைப்புகளிலிருந்து பழகினவங்களாக இருக்கலாம். அதிமுக கட்சிக்காரங்க டாக்டர் அன்புமணி ராம சட்ட நெருக்கமான ஒரே ஊர் தானுங்க. ஒரு ஊரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்க நப்பு இருக்காதா? அப்போ ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் சீமான் கூட தான் அதிமுக ஆதரவு கொடுன்னு கேட்குறாரு. அப்போ சீமான் எல்லாமே முடிஞ்சு போச்சா? யோசிச்சு பாருங்க. சீமான் கேட்டால் வேறு அர்த்தம், அன்புமணி ராமதாஸ் கேட்டால் வேறு அர்த்தமா? அப்படி கிடையாது. தேர்தலில் அநீதிக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், திமுகவுக்கு எதிராக போராடுறோம், திமுகவினுடைய அராஜகத்துக்கு எதிராக போராடுறோம். அப்போ ஆதரவு கொடுங்க கேட்டுருக்கலாம். நான் இத்தனை இடங்களில் போட்டியிடுவேன்னு கூட நான் முக்கியம் இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாம் முறை பிரதமர் ஆகணும், அதுதான் எனக்கு ஆசைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் எங்களுடைய மதிப்புமிக்க கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறார். போதைப்பொருள் யார் விட்டா? காளிதாஸ் போதைப்பொருள் விட்டார். இது மிகப்பெரிய அபாடமான ஒரு குற்றச்சாட்டா இருக்க முடியும். காளிதாஸ் அவர்கள் கட்சியில 30 ஒய்ஃபுக்குமா? நான் என்ன அது அந்த கவனத்து வரல. நான் என்னன்னு உடனே நான் அதை விசாரிக்கிறேன். இது மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கும். அதுவும் அவர் வந்து மக்கள் மருந்தகம் வச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃபு மக்கள் மருந்தகத்துல ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில நீங்க வெளியில கடையில மருந்து மாத்திரை வாங்குறத விட 80% 70% குறைந்த விலையில மருந்து மாத்திரை கொடுக்குற கடை நடத்துறாங்க. அதுல அபாண்டமா யாராவது குற்றச்சாட்டு பண்ணிருக்கலாம். காவல்துறையினருக்கு என்ன வேலைன்னா, பிஜேபி ஏதாவது சின்ன அவர் என் காலை மிதிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் மேலே எஃப்ஐஆர் போடுவோம். பிஜேபிக்கார் என்னை பார்த்து முறைச்சாரு அப்படின்னா என் மேலே எஃப்ஐஆர் போடுவோம். இன்னைக்கு தமிழக காவல்துறைக்கு அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு தெரியல. அதிமுக நடத்த போராட்டத்தெல்லாம் ஒன்று கூட விட்டு போராட்டத்தை பார்த்து போட்டால் வீடியோலாம் வருது, நீங்கள் டிவிலலாம் காட்டுறீங்க, அவங்க பாட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் பாஜக போராட்டம் பண்ணால் அங்கே ஆளே சேர விடுறதில்ல. தமிழ்நாடு போல சேர சேர 10 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்க சென்னையிலும் பார்த்துருப்பீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் நடந்து வந்து நாங்கள் போராட்டத்துக்கு முயற்சி பண்ணோம், மக்களுக்காக கள்ளச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக. இப்படிதான் காவல்துறை இருக்கு. அதே நான் நிச்சயமா நான் பாக்குறேன், தலைவர் கவனத்துக்கு கொண்டு போவோம். இல்ல, அது வழக்கமா. அவர் கவர்னர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க கவர்னர் எப்படி செயல்பட்டாரு, திமுக ஆட்சியில கவர்னர்களோட அவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, இந்த இப்போது எந்த அளவுக்கு மாறுபட்டு செயல்படுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, அங்கே இருக்கிற பல்கலை துணைவேந்தர்கள் எல்லாம் திமுகவுக்கு அடிமையாக வேலை பார்க்கணுமா, இவங்க சொல்றதுக்கு கேட்கணுமா, சொல்ற செயல்களை செய்யணுமா, அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும், இவங்க சொல்ற செயல்களை செய்கிற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமிக்கணுமா. அப்போ இதே மாதிரி பல அடிப்படை மனசில் வேறுபட்ட கருத்துக்களை வச்சுட்டு இதை புறக்கணிங்கிறது தவறு, கண்டிக்கத்தக்கது. பாவ செல்வப்பெருந்து ஏதாவது சொல்லணுங்க. இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து காமராஜர் ஆட்சி ஆளும் காமராஜர் ஆட்சியை நடத்தும் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் எல்லா பக்கம் போஸ்டருங்க. ஆளும் காமராஜருங்க, சரியான வார்த்தை தான் தேடினேன், நான் போஸ்டரை பார்த்தேன். ஆளும் காமராஜர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வாழ்த்துக்கள். நாளைக்கு இவங்க வாழும் காமராஜர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள். இப்படிலாம் பேசுவாங்க. அடிமைகள் எது வேணாலும் பேசுவாங்க. தலைவர் நேத்தா தான் சொல்லியிருக்கிறாரு, நிரந்தர அடிமைகளாக எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க காக்கா பிடிக்கிறதுக்கா என்ன வேணாலும் பேசுவாங்க. அப்படி எங்க அண்ணாமலை அவர்களை விமர்சித்தா தான் ஸ்டாலினுக்கு பிடிக்கும்னு செல்வ பெருந்தை பேசுறாரு. இது கண்டிக்கத்தக்கது. நல்ல தலைவர்கள் வேணுங்கிறது நல்லதானே?
எங்க மாநில தலைவர் அண்ணாமலை போன்ற நல்ல தலைவர்கள் இன்னும் வேணும்னு கேட்டிருக்காரு, அதை நான் வரவேற்கிறேன். படிப்படியாங்கிறது நீங்க முதல்ல என்ன செய்யணும், ஒரு இடத்துல வந்து வெள்ளம் வருது அப்படின்னா முதல்ல மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன பாதுகாப்பு வேலைகள் செய்யணும்ல, தினசரி குடிக்கிற ஒரு சகோதரனை அதிலிருந்து மீட்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன பணிகள்லாம் செய்யணும், அதை செய்கிறதுக்கு தான் இந்த தாமதம் கேட்குறார் தலைவர். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. படிப்படியாக குறைப்பது என்பது படிப்படியான அந்த பகுதியில் இன்னைக்கு இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் மதுவிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு நிலையங்களில் ஒரு பகுதி ஆரம்பிக்கணும், அங்கே டாக்டர்ஸ் போடணும், அதுக்கு வேண்டிய மெடிசன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வேற கலாச்சார பழக்க வழக்கங்களை உருவாக்கணும், அவங்களுடைய சிந்தனைகள்லாம் வேறு பக்கம் திருப்புறதுக்கு அங்கே வழி ஏற்படுத்தணும், கிராமங்களில் நிறைய நாடகங்கள் சினிமாக்கள்லாம் நடத்தலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அங்கே உடல்நிலை பாதிக்கிற விஷயங்களை மருத்துவ ரீதியாக அந்த குடும்பத்துக்கு கொண்டு போகலாம், குழந்தைகள் பாதிப்பு அந்த 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 குடிக்கிற சகோதரருக்கு காட்டலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சால் படிப்படியாக குறைக்க முடியும். முற்றிலும் ஒரே நேரத்தில் மாற்றினா பாதிக்கப்பட்டவர்கள் குடியினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டவர்கள் டாஸ்மாகை மூடு குடும்பத்துக்கு கேடுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையாக அந்த நோயால் பாதிக்கப்பட்டக்கூடாது, அதுக்கு தான் படிப்படியாங்கிறத சொன்னோம். இப்போ நாங்கள் ஆளுங்கட்சினா அதை செய்கிறதுக்கு தலைவர் உடனடி நடவடிக்கையில் இறங்குவார், ஒரு வருஷத்தில் அதுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிப்போம், அப்போ நம்ம மாற்ற முடியும். அதில் தனியார் மயங்கிறது சரக்கில் கலப்படம் வர வாய்ப்பில்லை. நீங்கள் தனியார் மயங்கிறது ஒரு லிமிட் இருக்கும், அமைச்சர்கள் அதிகாரிகள் ஒட்டுமொத்த அரசாங்கமே சாராயம் விற்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்துறதுலேருந்து மாறுபடும். அந்த அதிகாரிகள் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாம் மக்களுக்கு நல்ல பணிகள் செய்கிற ஒரு பணிகளுக்கு திருப்பி விடலாம். ரெண்டாவது, அரசாங்கத்திற்கு செலவில்லாத ஒரு வருமானம் கிடைக்கும். மூன்றாவது, இதை நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் சொல்கிறேன், இங்கே ஒரு பீர் வந்து என்ன விலை, பாண்டிச்சேரியில் என்ன விலைன்னு சில பேர் சொன்னாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அங்கே வந்து 75 ரூபா, இங்கே வந்து 200 ரூபா, இது என்ன பெரிய கொடுமை? இப்போ நீங்கள் வெளியில் இருக்கிற ஒரு வியாபாரிகள் போட்டியாக வந்தால், நீங்கள் பாண்டிச்சேரிக்காரங்க பெங்களூர்காரங்க இங்கே தொழில் நடத்த வந்தால் அதை கம்பேர் பண்ணி தான் இங்கே தொழில் நடத்தும். அதுலேயும் மக்கள் காசை இந்த 45,000 கோடி 58,000 கோடி பிடுங்காமல் அதுலேயும் பாதுகாக்கப்படுவாங்க. தனியார்களை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம நிப்பாட்டி தொழிலை மூடலாம். அரசாங்கமே நடத்தும் போது எனக்கு இந்த வருவாய் வருது, இதை வச்சு தான் நான் 1000 ரூபா கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு காரணமாக பயன்படுத்துறதுக்கு அரசாங்கத்திற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நினச்சி தான் தலைவர் சொல்லியிருப்பார்.